Welcome! It's general devotion time. Sit tight and enjoy the journey. Opening prayer. நாமத்துக்கு சோஸ்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த கொரோனா காலத்திலும் கூட ஆண்டவரை ஆன்லைன் மூலமாக ஆண்டவரை சண்டே ஸ்கூல் நடைபெறப் போகிறது. அந்த சண்டே ஸ்கூலை நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களும் ஒழுங்காக அட்டன் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கடவுள் கொடுக்கப்பட்ட தலைப்பு அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு ஒப்புவித்தல். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வந்து ஒரு தாழ்ந்து கொடுத்திருக்கிறார். ஒரு சிறு பிள்ளைகளுக்கும் தாழ்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாழ்ந்தை நம்ம உண்மையா இருக்கும் பொழுது அது கடத்தரிடத்தில் கணக்கு ஒப்பிக்கிறதாகும். ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, சுவாமி ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்திலும் கூட கர்த்தாவே ஆலயத்திற்கு சென்று சண்டே ஸ்கூல் நடத்த முடியாததுனால் சுவாமி ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே இந்த சண்டே ஸ்கூல் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இதில் கலந்து கொள்ளவும் சுவாமி ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும் சுவாமி, உங்களுடைய சித்தத்தின்படி அவர்கள் நடக்கும் நீர் அவர்களுக்கு கிருபை செய்தலும் கர்த்தாவே ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும் கர்த்தாவே. ஒவ்வொரு இந்த ஆன்லைன் மூலமாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே இவர்களை வழி நடத்துகிற ஆசிரியர்களும் கருத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. அவர்களுக்கும் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தாவே இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணும் பொழுது இயேசப்பா அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை உன்னிப்பாக கவனித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நிற்கிறோம். செதிலும் அப்பா நடத்துகிற கண்மீனருக்கும் நல்ல பலத்தையும் சுகத்தையும் தந்து வழி நடத்தும் கர்த்தாவே. இந்த காரியத்தை எடுத்து பொறுப்பெடுத்து செய்யும் பொழுது உடைய ஞானம் அவர்களோடு இருக்கட்டும். அவர்களை ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்டுக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். The theme for the day is accountable to God. Action song. Praise the Lord. பசங்களா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். பசங்களா, நம்ம இப்போ இயேசப்பாவை சேர்ந்து குளோரிஃபை பண்ணும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ நம்ம எல்லாரும் ஆக்ஷனோட இயேசப்பாவை துதிச்சு ஒரு சாங் பாடுவோமா? பசங்களா, எல்லாரும் ரொம்ப அழகாக ஆக்ஷனோட ஜீசஸை குளோரிஃபை பண்ணி பாடுனீங்க. நம்ம எல்லாரும் ஜீசஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? ஏன்னா ஜீசஸ் நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. சில பேர் நல்லா ஆடுவோம், சில பேர் நல்லா பாடுவோம். இதெல்லாமே ஜீசஸ் நமக்கு கொடுத்த டேலண்ட்ஸ் தான். அவர் கொடுத்த டேலண்ட்டை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு இந்த பாட்டு மூலமாக கற்றுக்கலாமா? வைத்து விட்டானே எஜமான் வருவார் கணக்கு கேட்பார் நியாயம்
டிவி பார்த்தவன் படிப்பை துளைத்தான் செல்போன் எடுத்தவன் வாழ்வை துளைத்தான் டிவி பார்த்தவன் படிப்பை துளைத்தான் செல்போன் எடுத்தவன் வாழ்வை துளைத்தான் நன்றாய் படித்தவனோ வாழ்வில் என்றும் உயர்வானே நன்றாய் படித்தவனோ வாழ்வில் என்றும் உயர்வானே இயேசு வருவார் கணக்கு கேட்பார் நியாயம் தீர்ப்பார் இயேசு வருவார் கணக்கு கேட்பார் நியாயம் தீர்ப்பார் நரகமா மோட்சமா என்பதையோ சீ எந்த பக்கம் நீ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தரா வந்து உங்களோட டெஸ்ட் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்ட் யார் வந்தது தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? உங்களால கெஸ் பண்ணவே முடியாது, சூசன் தான் நம்ம கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. கங்கிராட் சூசன். ஏ சூசன் நில்லு. ஆமா, நீ எப்படி கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்த? எனக்கு ஷெல்சி தான் சொல்லி கொடுத்தா. ஓ அப்படி, சரி போ. ஏ ஷெல்சி இந்த வா. ஆமா, நீ எல்லாம் எதுக்கு அந்த சூசனுக்கு சொல்லி கொடுக்கற? இப்ப பாரு, நீ சொல்லி கொடுத்து அவ ஃபர்ஸ்ட் வந்துட்டா, நீ வரல. இதுக்குதான் நான் அநேகே சொன்னேன், அவகிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்காரு. மத்தவங்களை இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ என் சமை கிளாஸ்ல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈசப்பா நமக்கு கொடுத்த டேலண்ட நம்ம நல்ல வழியில பயன்படுத்தணும்னு நானும் அதுதான் செஞ்சேன். இப்போ அவ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஈசப்பா எனக்கு கொடுத்த ரிவார்டா நான் நினைச்சுக்கிறேன். ஓ அப்படியா, சரி நான் கிளம்புறேன். ஓகே பாய். ஏசுப்பா நமக்கும் டேலண்ட் கொடுத்துருக்காரு, நானும் நல்லா படிப்பேன், நானும் அதை நல்ல விதத்துல பயன்படுத்தலாமே. ஆலன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டால சரி, நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஹலோ. ஹலோ சொல்லு ரினி. ஆலன், லாஸ்ட் வீக் நீ என்கிட்ட கேட்டிருந்தல டைசஸ் எக்ஸாம்க்கு படிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நானு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம். நிஜமாவா சொல்ற? நிஜமாதான் சொல்றேன். நாளைக்கா என் வீட்டுக்கு வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம். ஓகே தேங்க் யூ ரினி, பாய். பாய். நான் ஏசப்பா என கொடுத்த டேலண்ட நல்ல வழியில பயன்படுத்தினேன், நீங்களும் பண்ணீங்கதான. ஒப்புவிப்பார்.
பனண்டு. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பைபிள் ஸ்டோரி டைம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இயேசுவோட பெரிய கிருபையால நம்ம அற்புதமா இந்த மூணு வாரம் கடந்து வந்திருக்கோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். டேலண்ட பத்தி நம்ம ஸ்டோரி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம ஜோம் பண்ணிடலாமா? ஸ்தோத்திர ராஜா, இயேசுப்பா, இந்த நாள் உங்கள் கருத்து ஒப்பிக்கிற ராஜா. அப்பா, இந்த ஸ்டோரி நிமித்த ராஜா, நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்து ராஜா, நீங்கள் பிள்ளைங்க மனதில் ராஜா, நீங்கள் பேச போகிறதுக்காக ஸ்தோத்திர ராஜா. அப்பா, என்னோட வாயின் வார்த்தைகள் ராஜா உம்முடைய வார்த்தைகளாக இருக்க கிருபை செய்வோம் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, வயநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுன்னு ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமீன். பிள்ளைங்களா, ஆண்டவர் வந்து அநேக காரியம் வந்து ஏசப்பா பேரபிள்ஸ் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பேரபிள்ஸ்லாம் டேலண்ட் பற்றி ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டேலண்ட் பற்றி நம்ம அந்த கதையை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு எஜமான் இருந்தாராம். அவருக்கு நிறைய சொத்து இருந்துச்சான். ஒரு சமயம் எஜமான் வந்து அவரோட சர்வன்ஸ் எல்லாம் கூப்பிட்டாராம், நான் வந்து ஊருக்கு போகிறேன், அதனால என்னுடைய டேலண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஃபஸ்ட்டு சர்வெண்ட்டுக்கு அவர் 5 டேலண்ட் கொடுத்தாராம். எவ்வளோ டேலண்ட் பிள்ளைங்களா கொடுத்தாரு? எஸ், 5 டேலண்ட் கொடுத்தாராம். செகண்ட் சர்வெண்ட்டுக்கு 2 டேலண்ட் கொடுத்தாராம். அதே மாதிரி தேர்ட் சர்வெண்ட்டுக்கு 1 டேலண்ட் கொடுத்தாராம். கொடுத்துட்டு எஜமான் வந்து ரொம்ப தூரமாக ஊருக்கு போயிட்டாராம். ஓகே, இப்போ இந்த டேலண்ட்ஸை வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சர்வெண்ட்டுக்கு 5 டேலண்ட் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அவர் வந்து அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை டபுள் ஆக்குனாராம். அந்த 5 டேலண்ட் அவர் 10 டேலண்ட்டாக ஆக்குனாராம். அதே மாதிரி செகண்ட் சர்வெண்ட் என்ன பண்ணார், அவரும் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணி அவரும் அதை 4 ஆக்குனாராம், 4 டேலண்ட்ஸ் ஆக்குனாராம். தேர்ட் செவன்ட் தெரியுமா, அவர் வந்து அந்த ஒரே ஒரு டேலண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் எஜமான் கொடுத்த டேலண்ட்டு அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு அவர் அதை மண்ணில் பொதிச்சு வச்சிட்டாராம். ஓகே, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எஜமானும் திரும்பி வந்தாராம். திரும்பி வந்து அந்த சர்வன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு என்ன சொன்னாராம், நான் இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தனே, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கணக்கு கேட்டாராம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சர்வன்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க, எஜமான் நீங்கள் எனக்கு 5 டேலண்ட் கொடுத்தீங்க, அதை வச்சும் நான் 10 ஆக்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீ நல்லா நான் கொடுத்த டேலண்ட்டை நீ யூட்டிலைஸ் பண்ணியிருக்க, உனக்கு என் சந்தோஷத்தில் கண்டிப்பாக பங்கு உண்டு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி செகண்ட் சர்வன்ட்டும் வந்தார், எஜமான் நீங்கள் எனக்கு 2 டேலண்ட்ஸ் கொடுத்தீங்க, நான் அதை யூட்டிலைஸ் பண்ணி 4 ஆக்கி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எஜமானுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வெரி குட், உனக்கும் என்னுடைய சந்தோஷத்தில் பங்கு உண்டு, நீயும் நல்லபடியாக நான் கொடுத்த டேலண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி நெக்ஸ்ட் யார் வந்திருப்பா, தேர்ட் சர்வன்ட் வந்தாராம். தேர்ட் சர்வன்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாரு, 1 டேலண்ட் கொடுத்தார் இல்லையா. அவரும் சொன்னாராம், எஜமான் நீங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அதை நான் வந்து யூஸ் பண்ணுறக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால நான் மண்ணில் பொதிச்சு வச்சுருந்தேன், இந்தாங்க எஜமான் நீங்கள் கொடுத்த டேலண்ட்டை நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இதை பார்த்து எஜமானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். நான் கொடுத்த டேலண்ட்டை நீ யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கியா, நீ இவ்வளோ சோம்பேறியாக இருப்பியா அப்படின்னு சொல்லி, கொடு நான் உனக்கு கொடுத்த டேலண்ட்டையும் கொடு அப்படின்னு சொல்லி அந்த டேலண்ட்டையும் வாங்கி அவர் என்ன பண்ணாரு, அந்த 5 டேலண்ட் கொடுத்தார் இல்லையா அவருக்கு கொடுத்துட்டாராம். நம்ம பார்த்த பேரபிள் ஸ்டோரியில அந்த எஜமான் மாதிரி தான் நம்ம ஜீசஸும் இருக்காங்க பிள்ளைங்களா. அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சர்வன்ட் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ, நம்மளும் ஜீசஸ் கொடுத்த டேலண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும். நம்ம பார்த்த தேர்ட் சர்வன்ட் மாதிரி நம்ம லேசியாக இருக்கக்கூடாது. அப்படி லேசியாக இருந்தால் என்ன ஆகும், நமக்கு இருந்த பிளெஸ்ஸிங்கும் நம்ம கையை விட்டு போயிடும். நம்ம ஏசப்பா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வரும்போது நம்ம அப்போது வெறும் கையோடு இருக்கக்கூடாது பிள்ளைங்களா.
நம்ம ஜீசஸ் நம்ம எல்லாருக்கும் தனித்தனி டேலண்ட் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேலண்ட் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து அழகாக பாட்டு பாடுவீங்க, சில பேர் பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் பண்ணுவீங்க, சில பேர் அழகாக வரைவீங்க, சில பிள்ளைங்க வந்து சீக்கிரம் வசனம் சொல்கிற திறமை இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட எந்த டேலண்ட் இருந்தாலும் பிள்ளைங்களா, ஏசப்போட நாமத்தை கண்டிப்பாக குளோரிஃபை பண்ண யூஸ் பண்ணணும். அப்போது நம்ம ஏசப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த எஜமான் எப்படி சந்தோஷப்பட்டார், அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஜீசஸ் நம்மகிட்ட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தந்திருக்காங்க. அந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம ஒரு பிளெஸ்ஸிங்காக எடுத்து உற்சாகத்தோடு யூஸ் பண்ணணும். நம்ம ஏசப்பாவோட வார்த்தையை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற விதமாக நம்ம டேலண்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் பிள்ளைங்களா. It's prayer time. Hello friends, எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் வீட்டில் ஜீசஸ் கிறிஸ்ட் கிரேஸ்னால நல்லா சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து சண்டே ஸ்கூலில் வந்து நம்ம டேலண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை பேர் வந்து டேலண்ட்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சும் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, அதே மாதிரி டேலண்ட்ஸ் இருக்கிறத தெரிஞ்சு அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, அவங்களோட டேலண்ட்ஸை வந்து ஜீசஸ் கிரைஸ்டுக்காக யூஸ் பண்ணாமல் மற்றவங்களுக்கு மற்ற உலக பிரகாரமான காரியத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி நம்ம ஜெபிக்கலாமா? சீக்கிரமாக எல்லாம் டவுன்லோட் பண்ணுங்க. சபா, இந்த நாளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த காலை வேலையில நம்ம அனைவரும் கூடி ஜெபிக்க தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் எங்களோட டேலண்ட்களை உமக்காக மாத்திரம் யூஸ் பண்ணணும் ஆண்டவரே. தேவை வேற எந்த தேவையில்லாத விஷயத்துக்கும் நாங்கள் யூஸ் பண்ணாத வரை நீங்கள் பாதுகாப்பு நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோட டேலண்ட்ஸை வந்து நாங்கள் ஒன்று தாழ்ந்து இருக்கிற அந்த மனிதனை கூட நாங்கள் அதை புதுச்சி வச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆண்டவரே. மிஷம் அந்த ரெண்டு தாழ்ந்தும் ஐந்து தாழ்ந்து வச்சுருந்தவங்க கூட அதை ரெட்டிப்பாக்கி உங்களோட நாமக்கு மாத்திரம் மனிதன் கூட நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களோட டேலண்ட்ஸ் அனைவரும் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் செலவிட நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களோட சண்டே ஸ்கூல் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவரைக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? அவங்க தான் ஐடாஸ் கடர். ஐடாஸ் கடர் வந்து அமெரிக்கா தேசத்தை சேர்ந்தவங்க. ஐடாஸ் கடரோட அம்மா அப்பா இந்தியா தேசத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா ஒரு டாக்டராக இருந்ததுனால இங்கே நிறைய ஏழை ஜனங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஐடாஸ் கடருக்கும் அதனால் இந்தியா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அவங்களுக்கு இந்தியா தேசத்தை பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தெரியுமா? இங்கே இருக்க பஞ்சம், அதுக்கப்புறமா நிறைய பேர் சிக்காக இறந்து போயிட்டாங்க. இந்திய தேசத்தோட கூட்ட நெரிசல் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு இந்தியா தேசத்தில் இருக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஐடாஸ் கடருக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. என்ன ட்ரீம் தெரியுமா? அமெரிக்காவுக்கு போய் ஒரு பணக்கார கல்யாணம் பண்ணிட்டு அங்கே செட்டில் ஆயிடணுன்றது தான் அவங்களோட ட்ரீம். அவங்க அடுத்த வெக்கேஷனுக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு இந்தியா தேசத்துக்கு திரும்ப வராங்க. ஐடாஸ் கடருக்கு ரொம்ப பிடிச்சமான ஹாபி என்ன தெரியுமா? புக்ஸ் ரீட் பண்ணுறது தான். அதனால அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நிறைய புக்ஸ் அவங்க ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் அவங்க ஈவினிங் வந்து புக்ஸ் ரீட் பண்ணிட்டு உட்காந்துருந்தப்போ அவங்க வீட்டு வெளியே வந்து யாரும் நடந்து வர சத்தம் கேட்டுச்சான். யாருன்னு சொல்லிட்டு ஐடாஸ் கடர் கதவை திறந்து பார்த்தப்போ கர்த்தர் அறியாத மனுஷர் ஒருத்தர் வந்தாராம். அம்மா கொஞ்சம் தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா, அவங்க பிரசவ வழியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா அப்படின்னு கெஞ்சி கேட்டாராம். ஐடாஸ் கடர் சொன்னாங்களாம், இருங்க இருங்க, என் அப்பாவை அனுப்புகிறேன், அவர் தான் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு அவர் சொன்னாரா, ஐயோ அந்நிய ஆண்கள் எல்லாம்னா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோமா, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு கேட்டாராம். ஐயோ நான் டாக்டர் இல்லையேங்க, நான் எப்படிங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதை கேட்ட அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாகி வீட்டுக்கு திரும்பி போயிட்டாராம். அதே மாதிரி அன்று இரவே ரெண்டு பேர் வந்து ஐடாஸ் கடரோட ஹெல்ப்பை கேட்டாங்களாம். ஆனால் இவங்க டாக்டராக இல்லாததுனால அவங்களால போய் ஹெல்ப் பண்ண முடியல. அவங்களும் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு திரும்பி போயிட்டாங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லாக ஐடாஸ் கடருக்கு தூக்கமே வரலையாம். காலையில் ஏஞ்ச உடனே அவங்க வேலையாட்களை கூப்பிட்டு கொஞ்சம் அவங்க அந்த பெண்களுக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பார்த்தா மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க. அந்த மூணு பேருடைய சவ ஊர்வலத்தை பார்த்துட்டு ஐடாஸ் கடரோட இருதயம் ரொம்ப நொறுங்கி போயிருச்சு.
அவங்க ரூமுக்கு போய் ரொம்ப நேரம் அழுது ஜோம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா தான் கர்த்தரோட சித்தம் அவங்க வாழ்க்கையில் என்னன்றதை அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. ஏன்னா ஒரு நாள் அவங்க கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணுன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, திரும்பவும் அமெரிக்கா தேசத்துக்கு போகணுன்னு. என்ன குட்டீஸ், அங்கே போயிட்டு ஒரு பணக்கார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்களா? இல்லை, அவங்க கஷ்டப்பட்டு அங்கே டாக்டருக்கு படிச்சுட்டு டாக்டர் பட்டத்தையும் பெற்றுக்கொண்டு அமெரிக்காவில் டாக்டராக இருக்காமல் இந்திய தேசத்துக்கே திரும்ப வந்து இங்கே இருக்கிற ஏழை பெண்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. இந்தியாவில் எந்த இடத்துக்கு வந்தாங்க தெரியுமா குட்டீஸ்? நம்ம வாழ்கிற தமிழ்நாட்டுக்கில் இருக்க வெள்ளோர்ன்ற இடத்துக்கு வந்து அவங்களோட ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கிற நிறைய ஏழை ஜனங்களுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க. கர்த்தரோட அன்பை வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலயமா அவங்க காட்டினாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற நிறைய பேரை ட்ரெயின் பண்ணாங்க, டாக்டர்ஸாகவும் நர்ஸாகவும் ட்ரெயின் பண்ணாங்க. மருத்துவத்துறையில் நிறைய அச்சீவும் பண்ணாங்க அவங்க. அவங்களோட மெயின் எய்ம் என்ன தெரியுமா? இங்கே வெள்ளோரில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுன்றது தான். அவங்க அமெரிக்காலேருந்து கஷ்டப்பட்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸையும் நர்ஸஸையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு காலேஜும் கட்டினாங்க. அது என்ன காலேஜ் தெரியுமா? இங்கே வெள்ளோரில் இருக்க சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் தான். இதுதான் வந்து இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்? நம்மளும் ஒரு நாள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும் இல்லையா? நம்ம டேலண்ட்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. கர்த்தரோட சித்தம் நம்ம வாழ்க்கையில் என்ன என்பதை நம்ம புரிந்து கொண்டு நடக்கணும் இல்லையா? கர்த்தரோட சித்தம் சித்தம்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அதை எப்படி புரிந்து கொள்வது? டெய்லி நீங்கள் ஜோம் பண்ணும்போது, எசப்பா உங்களோட சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, உங்களோட சித்தத்தை எனக்கு புரிந்து கொள்ள கிருபையை கொடுங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்கள். ஐடாஸ் கடருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தது தெரியுமா? ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டணும்னா ஈஸி கிடையாது. அவங்க எல்லா ப்ராப்ளமையும் கர்த்தரோட கிருபைனா மேற்கொண்டு அந்த அழகான ஹாஸ்பிட்டலை கட்டி கர்த்தரோட சித்தத்தின்படி அவங்க கர்த்தரோட ஹெல்ப்னால தான் அவங்களால முடிஞ்சது. அதே மாதிரி நீங்களும் கர்த்தர்கிட்ட டெய்லி ஹெல்ப் கேட்கும்பொழுது நீங்கள் வளர வளர அவர் வந்து உங்களை அவரோட சித்தத்தின்படி அழகாக நடத்தி செல்வார். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி ஜோம் பண்ணணும், கர்த்தரை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகே குட்டீஸ், ஹெல்த் டிப்ஸ். குட் மார்னிங், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே கிளாஸ்லாம் சூப்பராக இருந்துச்சா? நல்ல பாட்டு பாடினீங்க, சூப்பராக ஆக்ஷன்ஸ் பண்ணீங்க, ஒரு செம்ம கதை கேட்டீங்க, வெரி குட். இன்றைக்கும் நான் உங்களுக்கு உங்களுடைய டீத்தை வந்து எப்படி ஸ்ட்ராங்காக பார்த்துக்கணுன்ட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இது உங்கள் மம்மி டாடிக்கிட்டையும் சொல்லி எல்லாருமே உங்கள் டீத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற சாப்பாடு சாப்பிட்லாம், உங்கள் பாடியும் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து சாஃப்ட் பிரிசில்ஸ் வச்சுருக்க ப்ரஷ்ஷாக இருக்கணும், சரி? அதுக்கப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட், லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம ப்ரஷ் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஃப்ரம் த கம்ஸ் டு த டீத், ஃப்ரம் த கம்ஸ் டு த டீத்னு ப்ரஷ் பண்ணணும். ஸோ உங்கள் மேல் டீத் எப்படி ப்ரஷ் பண்ணுவீங்க? அப் டு டவுன், அப் டு டவுன். அதே மாதிரி கீழ் டீத்தை டவுன் டு அப், டவுன் டு அப். எல்லா சர்ஃபேஸ் ஆஃப் த டீத்தையும் நீங்கள் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி ஒரு டங் கிளீனர் ஒன்று இருக்கும். அந்த டங் கிளீனர் வச்சு உங்கள் டங்கை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். ரெண்டாவது, மார்னிங் அண்ட் நைட் கம்பல்சரியாக ப்ரஷ் பண்ணணும். நைட் நம்ம சாப்பிட்ற டின்னர் என்ன ஆகும்னா நம்ம பல்லுக்கு நடுவில் போய் மாட்டிக்கும். மம்மி நம்மளுக்கு நல்ல இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதை நம்ம ப்ரஷ் பண்ணாமல் தூங்கிட்டோன்னா பல்லுக்கு நடுவில் அதை எல்லாம் மாட்டிட்டு ஜெர்ம்ஸ் போய் அதை நல்லா சாப்பிட்டு உங்களுக்கு டிகே காஸ் பண்ணிடும். டிகே கருப்பு கலரில் உங்கள் பல்ல இருக்கிறது ஆழமாய் ஆழமாய் கடைசியில் பல்லையே எடுத்துடணும், இல்லைனா முக்கிய நாள் ட்ரீட்மெண்ட் தான் செய்யணும். ஸோ நைட் நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணி நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. தேர்ட் என்னென்னா, சாப்பிட்டும் போது உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது பல்லுக்கு நடுவில் மாட்டுதுன்னா என்றைக்குமே பின் டூத் பிக் எதுவும் யூஸ் பண்ணவே கூடாது. பின் அண்ட் டூத் பிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ஸை ஹர்ட் பண்ணிடுவீங்க. பட் இன்ஸ்டெட் நல்லா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ராக் சால்ட் போட்டு வாயை நல்லா காகல் பண்ணுங்கள். அதை மீறியும் உங்களுக்கு மாட்டி இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். டூத் பிக் அண்ட் பின் நெவர் யூ ஷுட் நெவர் யூஸ் இட். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, நம்ம நைட் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டென்டல் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணி டீத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த ஃபுட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். ஸோ டென்டல் ஃப்ளாஸ்ன்றது இப்படி ஒரு த்ரெட் மாதிரி வரும். இந்த த்ரெட்டில் வந்து நீங்கள்
உங்க ஃபிங்கர்ல வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு பல்லுக்கு நடுவில் நீங்க விட்டு விட்டு மெதுவாக நீங்க எடுத்தீங்கன்னா அந்த பல்லுக்கு நடுவில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஸ்ட் வந்து நல்லா அந்த டீத்துக்கு நடுவில் போய் நல்லா க்ளீன் பண்ணிடும். மார்னிங் வந்து நீங்க ஃப்ளாஸ் பண்ணணும்ட்டு அவசியம் கிடையாது, பட் நைட் வந்து டெஃபினட்டாக நீங்க வந்து டென்டல் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் த லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் உங்க டென்டிஸ்டை நீங்க விசிட் பண்ணணும். ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் உங்க டென்டிஸ்டை நீங்க விசிட் பண்ணி உங்களுக்கு டீத்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி ஒரு சின்ன கிளீனிங் வந்து செஞ்சுக்கணும். ஸோ நீங்க ரெகுலரா விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராம டில் தி எண்ட் நல்ல ஸ்ட்ராங்கான டீத் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நீங்க செய்வீங்கன்னு நான் பிலீவ் பண்றேன். டேக் கேர், காட் பிளஸ் யூ. ஹலோ கிட்ஸ், இன்னைக்கு செஷன் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்பொழுது எல்லாம் சேர்ந்து ஜபிக்கலாமா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான பரமபிதாவே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு குணான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இது இந்த ஓய்வு நாளிலும் கூட பிள்ளைகள் அனைவரும் ஆன்லைனில் இணைந்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் இந்த வசனங்களை தியானிக்கவும் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்றைக்கும் தியானித்த பகுதி தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிள்ளைகள் அனைவரும் அதை உணர்ந்திருப்பார்கள், புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன் அப்பா. ஆம் சுவாமி, ஒவ்வொரு பிள்ளைக்கும் விசேஷித்த தாளந்துகளை கொடுத்திருக்கிறீரப்பா. தேவனே, பிள்ளைகள் அந்த தாளந்துகளை உம்முடைய நாம மகிமைக்கென பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபளிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் சுவாமி. இம்மட்டும் மாகராஜா, பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. எல்லா பிள்ளைகளும் அப்பா தேவ பயத்திலும் பக்தியிலும் ஞானத்திலும் வளர கிருபை புரிங்க சுவாமி. தேவனை விசேஷமாக இப்பொழுதும் கூட குளோரியா ஜானட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இதோ இந்த பிள்ளை நாளை தினத்தில் காணப்படுற அந்த பிறந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆம்ராஜா, ஒரு ஆண்டு முழுவதுமாக பிள்ளை பாதுகாத்து கொண்டு வந்தீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய பிரசனம் பிள்ளையோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி மட்டும் கண்ணில் மணியை போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையவும் உமக்கு சாட்சியாக இருக்கவும் கிருபையளிங்க சுவாமி. இப்பொழுது கூட ராஜா தேவனே, பிள்ளைகள் கற்றுக்கொண்ட இந்த வசனம் மனதில் பதித்து கொள்ளவும் அதன்படி தங்களுடைய வாழ்க்கை நடத்தவும் நீங்கள் கிருபளிக்க வேண்டுங்கப்பா. படிக்கிற வசனங்களை தேவனே செயல்படுத்தக்கூடிய கிருபையும் சிலாக்கியத்தையும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இதோ இந்த நாளிலும் கூட மீதி இருக்கிற நாளிலும் உம்முடைய பிரசனம் இருந்து பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ என் இருதயத்தை பார்க்கிறார் என்றான். One Samuel chapter 15 verse 22. Does the Lord delight in burnt offerings and sacrifices as much as in obeying the Lord? To obey is better than sacrifice, and the heat is better than the fat of rams. Thank you. Corinthians 6:18, and I will be your father and you will be my sons and daughters, says the Lord Almighty. My son, if you accept my words and store up my commands within you, turning your ear to wisdom and applying your heart to understanding, indeed you call out for insight and cry aloud for understanding, and if you look it as for silver and search it as for hidden treasure, then you will understand the fear of the Lord
and find the knowledge of God. For the Lord gives wisdom from His mouth comes knowledge and understanding. என் மகனே, நீ உன் செவியை நியாயத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையம் பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாக. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை நீ கண்டறிவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயை நின்று புத்தியும் அறிவும் வரும். நீதிமொழிகள் 2:1-6. General session is over. To go to your respective classes, click the link in the description box, which will take you to the CSI Good Shepherd Church website. There, you will find the online Sunday school link. When you click on this link, a new web page will open showing your classes. Beginner kids, click the beginner link and your class video will appear. In the same way, primary kids, click the primary link. Junior kids, click the junior link. Inter kids, click the inter link. Seniors, click the senior link. And we will see you in class.